வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் வந்து இப்போது பைக்கோட மைலேஜ், இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் தருது, இப்போ நம்ம ஓட்டிகிட்ருக்க பைக் எவ்வளோ மைலேஜ் வருது, அதனுடைய ஃபுல் மைலேஜில் தான் இருக்கா இல்லை கம்மியாக வருதா, அதை எப்படி செக் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் காலையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணப்போ வண்டி ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆகாமல் ஒரு ரெண்டு கிக்கில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வண்டியோட மைலேஜ் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் வண்டி ரேசிங்கில் கொஞ்சம் விட்டு போகிற மாதிரி இருந்தது, ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு 10 செகண்டுக்குள்ளே அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வண்டியோட மைலேஜ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது கன்யூஸாக இருந்தால் தான் ப்ராப்ளம், ஒரு 10 செகண்டுக்குள்ளே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அது ஓகே தான், வண்டியோட மைலேஜ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொன்று பார்க்கலாம், இப்போ மைலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. உங்கள் பைக்கோட மைலேஜ் இது வந்து எல்லா பைக்குக்கும் பொருந்தும். இப்போ நம்ம வந்து இந்த பைக்குக்கு எப்படி, இந்த பைக்குன்னு இல்லை பொதுவாக எல்லா பைக்குக்கும் மைலேஜ் எப்படி வருதுன்றதை செக் பண்ணலாம். ஃபுல் மைலேஜ் வருதா, மைலேஜ் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கான்றதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு பைக்குக்கு ப்ளக் இருக்குது பாருங்கள், ப்ளக்கை அண்டுவாங்க, ப்ளக்கை அன்பிளக் பண்ணுங்கள். ப்ளக்கை கழட்டிட்டு நான் அதில் இருக்கிற மாதிரி பாருங்கள், உங்கள் பைக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்றதை செக் பண்ணலாம். இது இந்த பைக்குன்னு இல்லைங்க, எந்த பைக்காக இருந்தாலும் எல்லா பைக்குக்கும் காமன் தான், அந்த பைக்குக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு இப்போ இதை கழட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்கள் கண்ணு முன்னாடியே கழட்டி இது எவ்வளோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதனுடைய ப்ளக் எப்படி இருக்குது, இதனுடைய மைலேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கலட்டியாச்சு, இப்போ பைக்கை பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ளக்கில் வந்து, இப்போ இந்த ஃப்ளக்கை பாருங்கள், இந்த ஃப்ளக்கில் வந்து இது யூஸ் பண்ண ஃப்ளக் தான், இப்போ நம்ம வண் பைக்லேருந்து கட்டினது தான். இந்த ஃப்ளக்கோட சென்ட்ரலில் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, சைடில் ஆயில் இருக்குது, பட் ஆனால் ஃபைரிங் ஆகிற இடத்துல எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா உங்கள் பைக் வந்து ஃபுல் மைலேஜ் வருதுன்னு அர்த்தம், சரிங்களா? அந்த இடத்துல கறி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பிளாக்காகவோ இல்லை இங்கே சுற்றுரும் சைடில் கருப்பாகவோ படைஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் பைக் மைலேஜ் கம்மியாக வருதுன்னு அர்த்தம். இதை இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளவோ அதே அளவுக்கு வருதுங்க, அதை விட 20% லெஸ் ஆகலாம், பட் ஆனால் மைலேஜ் பக்காவாக இருக்குது.